சில தமிழ் படங்களை பார்த்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெறும் பஞ்ச் டைலாக்குகள் பேசிவிட்டு ஒரு பேனர் பிரச்சனைக்கே டெல்லிக்கு போயிருக்கிறார் அண்ணாமலை என பாஜக முன்னாள் நிர்வாகி காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. அதிமுகவின் இரு அணிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். ஆனால் தற்போது வரை தங்களுடைய நிலைப்பாட்டை பாஜக சொல்ல முடியாமல் தடுமாறி வருகிறது. ஓரிரு நாள் முன்பு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் முடிந்து வெளியே வந்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எங்கள் முடிவுக்காக அதிமுக காத்திருக்கட்டும், அது பற்றி கவலை இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் முடிவுக்காக காத்திருக்காமல் வேட்பாளர்கள் அறிவிப்பு முதல் பேனர் விவகாரம் வரை அதிமுக அதிரடியாக செயல்பட்டு வரும் நிலையில் கூட்டணியில் நீடிக்கிறதா பாஜக என்னும் கேள்வி எழத் தொடங்கிவிட்டது. இந்நிலையில் டெல்லி பறந்துள்ள அண்ணாமலை விரைவில் நல்ல செய்தி வரும் என்று சொல்லிவிட்டு பறந்திருக்கிறார். இதை கடுமையாக விமர்சித்துள்ள காயத்ரி ரகுராம் தன்னுடைய ட்வீட்டில், ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியின்றி இபிஎஸ் அதிமுக போட்டியிடுகிறது, பாஜகவிடம் கேட்காமல் வேட்பாளரை அறிவிக்கிறார் ஓபிஎஸ், சில தமிழ் படங்களை பார்த்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெறும் பஞ்ச் டைலாக்குகள் மட்டுமே கொடுக்கிறார் ஐபிஎஸ், அது காமெடி மாறி வருகிறது. 2024 தேர்தலில் கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்து போட்டியிடும் என்பது முதல் பஞ்ச் டைலாக். 25 இடங்களில் வெற்றி பெறுவார் என்பது இரண்டாவது பஞ்ச் டைலாக். ஈரோடு இடைத்தேர்தல் மூலம் கூட்டணி கட்சி என்ன செய்ய முடியும் என்று காட்டிய பிறகு இப்போது பேனர் பிரச்சனைக்காக டெல்லிக்கு ஓடி போன ஐபிஎஸ், இப்போதே இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட ஐபிஎஸ் தனது பலத்தையும் வளர்ச்சியையும் காட்ட கூட்டணி கட்சி வாய்ப்பளித்துள்ளது. ஆனால் அவரால் வேட்பாளரை அறிவிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய வீழ்ச்சி என்று குறிப்பிட்டு அண்ணாமலையை சரமாரியாக தாக்கியுள்ளார்.